அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண, என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். கும்பம் ராசி மே மாத பலன்கள். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு வந்து நிறைய ஃபேவர்ஸ் இருக்குது. சனி, குரு, கேது, ராகு. 11 இடத்துல லாபஸ்தானத்தில் சனியும் கேதுவும், 10 இடத்துல குரு. ஸோ கும்பம் பேசிக்காகவே நீங்கள் வந்து 12, 6, 8 கோள்கள் கிடையாதுனாலே அந்த மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கு அது நல்ல நகர்வுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மே மாதம் எடுத்துக்கு பாருங்கள். கும்பத்துக்கு 6 இடம் வந்து கடகம். இந்த கடகத்தில் ஏதாவது கோள்கள் இருக்கா? கிடையாது. சந்திரன் மட்டும் ஒரு 2 நாட்கள் வரும். சரி, 12 இடம் மகரம். இந்த மகரத்தில் ஏதாவது லாஸஸ், எக்ஸ்பென்சஸ், விரயங்கள் ஏற்படுத்துமானா? கிடையாது. ஸோ 2 இடம் உங்களுக்கு வந்து ஃபேவராக வந்துடுது. 8 இடம் ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுமா, இல்லை துன்பங்கள் இருக்குமா, கண்டங்கள் வருமா? 8 இடமும் பாவ சுத்தம். ஏன்னா கும்பத்துக்கு 8 இடம் கன்னி. ஆனால் 8 இடத்துல சுக்கிரன் புதனுடைய பார்வை பதியும். பார்வை பதியறதுனால என்ன நடக்கும்? சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகம், புதன் இன்னொரு சுபகிரகம். ரெண்டு சுபர்களுடைய பார்வை அந்த 8 இடத்துல பதியும்போது 8 இடத்த என்ன சொல்கிறோன்னா ஒரு சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய இடம், அசையாத சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு இடம். உங்களுடைய ஆயுள் பாவம், உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம், ஹிடன் லக்குன்னு சொல்கிறோம். இந்த இடத்துலலாம் சுக்கிரன் புதன் பார்த்தா, அதுவும் சுபர்களாக இருந்தால் நெகட்டிவ் கிடையாது, அது பாசிட்டிவ். 8 இடத்துல உள்ள லக்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ லாட்ரி இருக்குது சடனாக வந்து, இப்போ சில நாடுகளில் இன்னும் கூட இந்த 4D இருக்குது, லாட்ரிலாம் இருக்குது. அப்போ 8 இடத்துல இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று, இந்த மந்தோட பிகினிங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பார்வை வந்து 8 இடத்துல புதனோடு இருக்கும்போது சடன் லக்குன்னு சொல்கிறோம். அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் பர்த் சார்ட்டும் தசாபுத்தி இருந்தால் நடக்கும். அதே மாதிரி இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் 11 இடத்துல சனியும் கேதும் இருக்கிறது உழைப்பால் உயரக்கூடிய ஒரு பலனை இந்த மாதத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க், ஹார்ட் எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும், கெயின் கிடைக்கும். கும்பத்துக்கு 3 இடத்துல சூரியன் உச்சம், சூரியன் 7 அதிபதி, 7th ஹவுஸ் லார்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கூட்டாளி, பார்ட்னர்ஷிப், உங்களுடைய கெயின்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் ஹவுஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ் 7th ஹவுஸ். அதாவது 10 இடங்கிறது ஒரு தொழில் ஃபேம்னு சொல்கிறோம், அதுக்கு 10th வீடு, 7th வீடு. அந்த பிளானட் வந்து உங்களுக்கு உச்சம் பெறுறது இந்த மாதத்தில் உங்களுடைய அதிகார செல்வாக்கு பலத்தை நிரூபிக்கிற ஒரு காலமாகவும் இருக்கிறதுக்கு யோகம் உண்டு. ரைட், இப்போ வந்து அரசியல், அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் உச்சம், குரு 10, சூரியன் உச்சம். சூரியன் வந்து 15 தேதி மே மாதத்தில் ரிஷபத்தை அடைகிறார். ரிஷபம் வந்து கும்பத்துக்கு 4 இடம். 4 சூரியன் 10 பார்ப்பார், 10 குரு சூரியனை பார்ப்பார். இதெல்லாம் வந்து ஒரு யோகம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பலம். இப்போ சுக்கிரன் புதன் சூரியன் 3 கிரகங்களோட கூட்டணி. இந்த கூட்டணி எப்போ இருக்குது? மேஷ ராசியில் 11 தேதி சுக்கிரன் புதன் சூரியன் கூட்டணி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆதாயமான பலன்கள். 3 இடமாக இருந்தாலும் ஆதாயமான பலன்கள், உங்களுக்கு ஃபேவர்ஸ், உங்களுக்கு ஆதரவு பெருகும். ஸோ கும்பத்துக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு காலமாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? புதன் சுக்கரனோட இணைந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல அட்வைசர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல அட்வைசர்ஸ் வந்து அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுவாங்க. ஏன்னா 10 குரு பார்வை, குரு வீட்டில் சுக்கிரன் புதன், நல்ல வழிகாட்டிகள் மூலிமா அவங்களுக்கு வாழ்க்கை திட்டத்தை, வாழ்க்கை பயணத்தை தேர்வு செய்யறதுக்கு பலன்கள் உண்டு. செவ்வாய் இந்த மந்தோட பிகினிங்கில் பாருங்கள், ரிஷபமில் இந்த வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வீடு மாற்றணும், வீடு ரொம்ப நாளாக வந்து மாற்றணும் ஐடியா பண்ணுறோம், இப்போ மாற்றவே முடியல. இந்த மே மாதத்தில் அதை மாற்றம் செய்யறதுக்கு ஒரு நல்ல மாதம். அந்த யோகம் அமைப்பு இருக்குது. ஒரு வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், கிரகப்பிரவேசம் பண்ணணும், பண்ணலாம். சுப பலன்கள் உண்டு. ஏன்னா குரு பார்வை செவ்வாய் மேலே இருக்குது.
கும்பத்துக்கு நம்ம ஹெல்த் சைடில் பார்க்கும்பொழுது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கு இல்லையா. இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உடல் சரீரத்தில் வந்து வயிறு பகுதி. இந்த வயிறு பகுதியில் ஒரு சில நாட்கள் சில உபாதைகளை கொடுத்து நீங்கும். அதுலேயும் ஏழாம் தேதி செவ்வாய் ராகு ஒன்றா சேரும். அப்படி சேரும்போது ஒரு சிலருக்கு இந்த நெஞ்சரிச்சல் வருது, வயிற்றில் வந்து ஏதோ அல்சர் மாதிரி எரிச்சல் இருக்குது, திடீர்னு அசிடிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுது, இதெல்லாம் சான்சஸ் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க பொறுத்து நல்லாயிருக்கும். கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரையில் இந்த மந்தில் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். கரியரை பொறுத்த வரைக்கும் அது ஆசிடியஸ் நல்லபடியாக போகும். ப்ரொமோஷன் க்ரோத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதுக்கு காரணம் பத்தில் குரு பார்வை சூரியன் மேலே விடும். பத்தில் குரு திருப்பி ஒரு வக்ரம் அடிஞ்சு வராரு இல்லையா. இப்போ என்னென்னா வேலையில் மாற்றம், இடம் மாற்றம், ஒரு சிலருக்கு இந்த வேலையை விட்டு வேறு வேலை, இந்த டெசிக்னேஷன்லேருந்து வேறு டெசிக்னேஷன், இதெல்லாம் வந்து சான்சஸ் கொடுக்கும். கடந்த கும்ப ராசிக்கு குருவுடைய பயிற்சியிலேருந்தே நிறைய பேருக்கு வேலை இழந்து வேறு வேலையை அடைஞ்சவங்களும் உண்டு. ஸோ கும்பம் ஒரு பொது பலனாக பார்க்கும் பொழுது இந்த மே மாதத்தில் பாதக பலனை விட சாதக பலன்கள் அதிகம். உள்ள சுய ஜாதகமில் ஏதாவது தசாபுத்தி காலங்கள் சரியில்லாமல் இருந்தால், உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால், 6, 12, 8 வந்து கோள்கள் இருந்தால், இப்போ இருக்கக்கூடிய இந்த நகர்வில் குரு 10ஆம் இடத்தை அடையும் பொழுது ஒரு சிலருக்கு வருமானம், வாழ்க்கை, வேலை உயர்வில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சுய ஜாதக தோஷம் ராகுவால் ஏற்பட்டிருந்தால், இப்போ 5ஆம் இடத்துல உள்ள ராகு பிள்ளைகள் வழியில், உங்களுடைய குழந்தைகள் வழியில் உங்களுக்கு தொல்லைகளும் மன உளைச்சலும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது 2ஆம் பாயிண்ட். சனி கேது இணைவு ஒரு சடன்னாக விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஏன்னா அது தனுசு வீட்டில் இருந்தாலும் கூட திடீர் செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த சனி கேது இணைவு ஒரு சின்ன வாய்ப்பே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து பலகீனமாக இருந்து தசாபுத்தி பலகீனமாக இருந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதம் ஓவராலாக கும்பத்துக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய பிராப்தம் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அது அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம். ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, ராஜாவாயிட முடியுமா? எதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமையிறதுக்கு தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க. இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு, 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே. தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10. 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், 3 சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன? 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது